இன்றைக்கி ஆன்மீக தவிர்த்து தாந்திரிய பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வெளிநாடு பிரயாணம் பண்ணணும் வெளிநாட்டில் வந்து எனக்கு வந்து போய் இருக்கணும் இந்த வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் எனக்கு அனுகூலியமாக நடக்கும் சில பேர் பார்த்துட்டிங்கன்னா வெளிநாடு போய் ரொம்ப தக்கி தவிப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் வந்து வேலை வாய்ப்பு இடமாற்றம் பண்ண வேண்டியதாக இருக்குது எனக்கு நிறைய அப்பாயிண்ட்மெண்ட்ஸு நிறையா ஃபோன் கால்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இருந்து நிறையா வருது வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க தவிக்கக்கூடியது வேலை தொழில் சம்மந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்றதுக்காக இன்றைக்கி நம்ம வந்து பரிகாரங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம் இது செய்து பாருங்கள் நிச்சயம் பலன்களே இருக்கும் நவகிரகத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் சந்திர பகவான் தான் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் வந்து அனுகூலியப்படுத்துறது மற்ற கிரகங்கள் நன்னாக இருக்கணும் நன்னாக இருந்தால் தான் சந்திரனும் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் இருப்பினும் வெளிநாடு அப்படின்னு சொன்னால் சந்திரனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தி நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு மொட்டமாடி இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த பூஜை உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துருக்கும் அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளேயும் பண்ணலாம் ஒரு பெரிய தட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் பழத்தை எடுத்துக்கோங்க தேங்காய் உடச்சிக்கோங்க தேங்காய் பழத்தை எடுத்து வச்சுட்டு ஒரு தீபத்தை எடுத்து வச்சுக்கோங்க சந்திரபகவானுக்கு அந்த தீபம் ஏற்றிக்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி கல்பூரம் ஊதுபத்திலே ஏற்றிட்டு டெய்லி சந்தி வேலையில் அதாவது சாயந்தரம் பார்த்துட்டு எல்லாம் அப்படின்னா ஒரு ஏழு ஏழரை மணிக்கு நேராக மாடிக்கு போய்ட்டு சந்திரபகவானை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஓம் சோமாய நமஹ சோமாய நம சோமாய நமஹ சோமாய நமக சோமாய நமஹ சோமாய சொல்லிவிட்டு ஒரு நூற்றி எட்டு தடவை ஜபம் பண்ணிவிட்டு மூணு தடவை தீர்த்தத்தை விட்டுட்டு உங்கள் நெவேத்தியம் அந்த தேங்காய் பழத்தை உடச்ச வச்சது நிவேத்தியம் பண்ணி தீபாராதனை காண்பிங்க இப்படி தீபாராதனை காண்பிடிச்சு அந்த சந்திரன் ஓக்கியாக தியானம் பண்ணுங்கள் அப்படி தியானம் பண்ணும்போது மனசு வந்து ரொம்ப லேசாக மாறும் கண்களை மூடி தியானம் பண்ணலாம் அப்படின்னா சந்திரனை பார்த்து தியானம் பண்ணலாம் அப்படி தியானம் பண்ணும்போது மனசு ரொம்ப லேசாக இருக்கும் அப்போ உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது இப்படி உங்களுக்கு நடக்கும் அப்போது உங்களுடைய வேலை சம்மந்தமான விஷயங்களை நீங்கள் சங்கல்பித்துக்கொண்டு வேண்டிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் இதை செய்து பாருங்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இப்படி ஒரு நபர் வந்து அமெரிக்காவிலேருந்து வந்திருந்தாங்க அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வேலை சம்மந்தமான விஷயங்களில் பெரிய ப்ராப்ளம் இருந்திருந்து அவங்க மன சங்கடங்கள் நிறையா பட்டு இருந்தாங்க அதே மாதிரி எனக்கு நிரந்தரம் இருக்குமா இருக்குது அதை இங்கேயா அங்கேயாங்கிற தடுமாற்றங்கள் இருந்துருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க அவங்களுக்கு இதே பிராயஸ்தத்தை நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நிறையா பேருக்கு இது சொல்லியிருக்கேன் ஒரு பெரிய மாற்றம் அவங்க சொல்லும்போது சார் நான் வேலையில் மட்டும்தான் கேட்டேன் பட் இப்போவே எங்களுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் போச்சு எங்கள் விஷயம் வந்து எங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைச்சிது அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் எனக்கு ஒரு புதிய பிஸ்னஸ் ஒன்று கூட கை கொடுத்து சார் அப்படின்னு சொன்னார் அதாவது முந்தி அவர் பேசினதுக்கும் இந்த வழிபாடு பண்ணதுக்கப்புறம் அவர் பேசினதுக்கும் மிகப்பெரிய மாற்றம் தெரிஞ்சுது இது எத்தனை நாள் பண்ணுறது இது வாரா வாரம் பண்ணுறதா தினம் பண்ணுறதா அதாவது திங்கக்கிழமை ரொம்ப முக்கியம் அப்படி ஒன்பது திங்கட்கிழமை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் ஒருவேளை நான் டெய்லி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக இன்னும் அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பழத்தை என்ன பண்ணுறது பாருங்கள் இதெல்லாம் யதார்த்தமான கேள்விகள் தான் அந்த தேங்காய் பழத்தை நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க தியான தானமாக கொடுங்க ஸோ அது உங்களுடைய இஷ்டம்தான் ஆக இதை வழிபடுறது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயஸ்தம் வெளிநாடு வேலைவாய்ப்பு எதிர்பார்க்குறவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க தொழில் ரீதியாக கஷ்டப்படும் பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அது தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ரொம்ப பயனுள்ளதான ஆன்மீக தகவல் பார்த்துருக்கோம் விஎஸ்எம் ப்ரோக்ராமில் நிறைய பேர் ஜாயின் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்களும் தெரிந்து கொள்ள முடியும் நிறைய பேருக்கு சொல்லவும் முடியும் இது போன்ற இன்னொரு அற்புதமான ரகசிய சூக்ஷமங்கள்லாம் இருந்துருக்கு அது உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும் மீண்டும் சந்திப்போம் வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனுக்கு ரகரோகரா உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ சாம்ராஜ் மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள்